இப்போது முக்கியமாக நான் எல்லோரையும் இன்வைட் பண்ணிட்டேன், அண்ட் அடுத்து எங்களுடைய ப்ரொடியூசர்ஸ் எல்லாரையும் ஃபார்முலா. பொதுவாக இப்போ எனக்கு என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து எனக்கு இது என்னுடைய எக்ஸாக்டான மனநிலையை புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து எவ்வளோ பெரிய கோயின்சிடென்ஸ்னால், இப்போ இந்த படத்தில் கூட ஒரு வசனம் எழுதியிருந்தேன். அதாவது எங்கேயோ கடலில் கரைஞ்சிருந்த உப்பு ஒரு நாளைக்கு நம்ம குழம்பு ருசியாக்கும், நம்ம என்ன கனவாக கண்டோம் அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கும். அந்த மாதிரி எங்கேயோ ஆழ்வார் பட்டையில் பஸ்ஸில் போகும்போது அங்கே தெரிவாரா இங்கே தெரிவாரான்னு எட்டி பார்த்துட்டு இருந்த பையனுக்கு பக்கத்தில் இருக்கும்போது பேசணும்னா எப்படி இருக்குன்னு யோசிப்பாங்க. கமல் சார், உங்களுக்கு நன்றி. அடுத்து டாப் டைரக்டர்ஸாக இருக்கக்கூடிய வெற்றிமாறன் சார், அப்புறம் பிரபு சாலமன் சார், அப்புறம் வந்திருக்க பேரை வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியலன்னு என்னை தவற எடுத்துக்காதீங்க, ரவிக்குமார் சார், இவங்க எல்லாருக்குமே வந்து இவங்களோட எல்லா ஒர்க்கும் என்னை எவ்வளோ தூரம் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கேன்னா, நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இவங்களை ஃபாலோ பண்ணியிருக்கேன். எவ்வளோ தூரம்னா, இவங்க எல்லாரோட அசிஸ்டன்ஸும் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணியிருக்கேன். அவங்க வந்து இந்த மேடையை வந்து எங்களை வாழ்த்தினதுக்காக ரொம்ப நன்றி எல்லாருக்கும். இந்த படம் வந்து நாங்கள் பிரவீன் சொன்ன மாதிரி தான், நாங்கள் எல்லோரும் வந்து காலேஜில் சினிமாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண சமயத்தில் டீ கடையில் ஒன்றா ஒன்றா உட்காந்து, ஓகே நீ பண்ணால் நீ நடிக்கும்போது நான் வந்து நான் எழுதுறேன் இப்படின்னு சொல்லி வெறும் கனவாஸ், அதாவது டீ கடைக்கு வர்றவங்களாம் யாரா அவனுங்கன்ற பார்க்குற அளவுக்கு பேசி இருந்தது. இது வெறும் பேச்சளவுலேயே நின்று போயிடுமா, இது வெறும் கனவாக மட்டுமா போயிடுமா அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த சமயத்தில் அதுக்கு ஒரு கதை சரியாக அமைஞ்சு அந்த கதையில் நாங்கள் எல்லோரும் நடிக்க வேண்டி அவர் வெவ்வேறு வேலைகள் செய்கிறதுக்கான ஒரு கதையும் அப்படி ஒரு கதையை பண்ணுறதுக்காக விஷாலை வந்து நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். விஷால் வந்து என்னோடய ஜூனியர், நான் எனக்கு ரொம்ப என்னை பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ண ஒரு ஆள். ஏன்னா கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன், எப்போ டவுனாக இருந்தாலும் எனக்கு வந்து மைண்டில் வந்து போகக்கூடிய சில பேரில் வந்து விஷால், ஏன்னா கண்டினியூஸாக அவன் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பான். அப்புறம் இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் மெய்யேந்திரன்லேருந்து டிஓபியிலேருந்து அப்புறம் பிரசன்னா எடிட்டர்லேருந்து அவங்க எல்லாருமே அவங்களுடைய பெஸ்ட்டு போட்டிருக்காங்க. அப்புறம் மியூசிக் பை ரதன் அண்ணா வந்து 15-16 வருஷத்துக்கு முன்னாடியதுலேருந்து தெரியும் எனக்கு அவர். நான் வந்து வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட்டாக ஒரு சவுண்ட் இன்ஜினியர் அந்த சமயத்துலேருந்து ஆரம்பித்தது. நான் என்னை வந்து இல்லை நீ சினிமாவுக்கு போகணுன்னு சொல்லி என்னை தள்ளி விட்டதில் மிக முக்கியமான காரணம் அவரும் கூட. அவர் நாங்கள் திருப்பி ஒன்றா ஒர்க் பண்ணுறதுல பெரிய சந்தோஷம் இருக்குது. ஸோ எல்லாருமே இல்லை இருக்கிறவங்க எல்லாருமே நண்பர்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சதில் பெரிய சந்தோஷம். இப்படிப்பட்ட ஒரு சின்ன பசங்களாம் சேர்ந்து ஒரு வேலை செய்கிறாங்கன்னா எங்களோட எஃபர்ட்டை நம்பி எங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ண ஒத்துக்கிட்ட எங்கள் ப்ரொடியூசர்ஸ் அக்பர் சார், ரியா மேம், அப்புறம் ரவி சார், உங்க மூணு பேருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் வந்து ரொம்ப ஹானஸ்டான அட்டெம்ப்ட்ங்கிறது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் என்னோட படத்தோட ஆடியோ லான்ச்க்கு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்த என்னுடைய இயக்குனர் விஷால் வெங்கட் அவர்களுக்கு நன்றி, என்னுடைய ப்ரொடியூசர் அவர்களுக்கும் நன்றி. எப்படி இந்த ஆடியோ லான்ச்சில் வந்து இந்த அரங்கம் நிறைந்திருக்கிறதோ அதே மாதிரி எங்கள் படம் ரிலீஸ் அன்றைக்கும் இந்த அரங்கம் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அண்ட் எங்கள் படத்தோட டைட்டில் ரிவில் பண்ணுறதுலேருந்து இப்போ வரைக்கும் கமல் சார் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்துட்ருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஊரை பற்றி நிறைய பேசலாம், ஆனால் நம்ம ஊரை வச்சுக்கிட்டு பேச முடியாது. ஒரு நல்ல படத்தில் ஒரு நல்ல பாடல் கொடுத்ததுக்கு தயாரிப்பாளர், இயக்குனர், இசையமைப்பாளர் எல்லோருக்கும் நன்றி. ஒரு நல்ல படம் நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்மளை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது, உங்கள் ஆதரவை தொடர்ந்து தாருங்கள், நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். சில நேரங்களில் சில மனிதர்கள் படத்தினுடைய டிரெக்டர் விஷாலுக்கும் இசையமைப்பாளர் அறிந்திருக்கும் எல்லா இந்த ஹோல் டீமுக்கும் இந்த படம் பெரிய வெற்றி அடைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன், நன்றி. இது ஆக்சுவலாக இதை போட்டுட்டு தான் பேசணும். உலக நாயக நபர்களுக்கும் வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். நான் இங்கே வந்ததுக்கு வந்து மூணு ரீசன். நம்பர் ஒன் வந்து இந்த படத்தில் நானும் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். நம்பர் டூ, இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அக்பரும் திரு ரவீந்திரன் சார் அவர்களுக்கும், அவர்கள் வந்து என்னுடைய
அடுத்த படம் இயக்குனர், இயக்குனராக நான் பண்ணுற அடுத்த படத்துக்கு தயாரிப்பாளர், அது ஒரு ரீசன். முக்கியமான ரீசன் என்னன்னா, கண்டிப்பாக உலகநாயகன் பக்கத்தில் தான் நம்மளை உட்கார வைப்பாங்க. ரொம்ப நாள் ஆச்சு அவரோட உட்காந்து அப்படிங்கிறது. சில நேரங்களில் சில மனிதர்கள், ஆக்சுவலாக சின்ன வயசில் பைலட் தேட்டரில் அந்த படம், அந்த பிளாக் அண்ட் ஒயிட் படம் பார்த்தது இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. வெளியில் வேறு மழை, உள்ள படத்துலேயும் மழை சீன்லாம் வரும். ரொம்ப யதார்த்தமான ஒரு சீன்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த படத்தில். நிறைய மசாலா படங்கள் வந்துட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு படமாக வந்துச்சு. ஜெயகாந்தன் சார் மேலே மதிப்பு மரியாதை எல்லாம் இன்னும் கூடிடுச்சு ஜாஸ்தியாக. ரொம்ப தைரியமாக சொல்லியிருப்பாங்க சில விஷயங்களை. லக்ஷ்மி மேடம், ஸ்ரீகாந்த் அவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தை வச்சு இருக்கீங்களே, என்னப்பா கதை அந்த மாதிரி கதையான்னு கேட்டு நடிக்கும்போது, இல்லை சார் அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்ட்டார். நான் தப்பிச்சேன். விஷால் வெங்கட் வந்து ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு ஒரு நபர், பட் மைண்டு தெளிவாக இருக்கும் என்ன அடுத்தது என்ன இதுன்ட்டு. ரொம்ப குறுகிய காலத்தில் இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு. எனக்கு ஒரு சீன் ஞாபகம் இருக்குது, ஒரு டைனிங் ஹாலில் நான் உட்காந்து பேசுகிற சீனு. அந்த சீன் அந்த ஷார்ட் ஷார்ட் எடுத்து முடித்த உடனே மறுபடியும் பேலன்ஸ் இருக்குது அந்த சீனில், அது கண்டினியூஷன் அப்படியே டைனிங் ஹால்லேருந்து ஹாலுக்கு வரணும். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து, சார் இந்த டைனிங் ஹால்லேயே இன்னொரு சீன் இருக்குது, அதனுடைய ஷார்ட்டை எப்படியே எடுத்துடலாம் அப்படின்னாரு. அப்படியே யோசித்தேன் நான், ஓகேப்பா. அதாவது அந்த டைனிங் ஹால் போ, அந்த சீன்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு வேறு லைட்டிங்கெல்லாம் மாற்றி மறுபடியும் அந்த டைனிங் ஹாலுக்கு லைட் பண்ணோன்னா மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகும். ஆனால் அந்த ஷர்ட்டு மாற்றுறதுக்கு நமக்கு ரெண்டு நிமிஷம் தான் ஆக போகுது. ஸோ அங்கே நான் என்ன பார்த்தேன், கரீஸ் வந்து எப்படி எப்படியெல்லாம் வந்து ப்ரொடியூசருக்கு தயாரிப்பாளர்களுக்கு மிச்சப்படுத்தலாம், அவங்களுக்கு ஒரு கண், அதாவது அவங்களுக்கும் ஒரு ஒரு இது கொடுத்துருப்பாங்க, பட்ஜெட் இவ்வளோ தான் பண்ணணுன்ட்டு, அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு பாவம் அதெல்லாம் பண்ணார். அந்த நேரத்தில் அதே நேரத்தில் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தது ஷார்ட்ஸ் எல்லாம், என்ன என்ன ஷார்ட்டு என்ன இது, அப்புறம் என்ன எடுக்க போகிறோன்றது முன்னாடியே சொல்கிறதுலேருந்து. இது நடுப்புற அவருக்கு கல்யாணம் வேறு நடந்தது அந்த ஷூட்டிங் டயத்துலேயே. ஸோ ரொம்ப சுறுசுறுப்பான அந்த இயக்குனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைய விழா நாயகன் நம்ம ராதானா ராதானா ரதனா, அந்த பேர் படிக்கும்போது எனக்கு ஒரு கன்ஃபியூஷன். அது ரதன் அவர் இன்றைக்கி தான் ஞாபகப்படுத்தினார், எதிரி படம் நீ வந்து நான் வந்து அங்கே ஆப்ரேட்டராக இருந்தேன், இன்ஜினியராக இருந்தேன் அப்படின்னு. ஸோ நல்ல வளர்ச்சி அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சாங்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. என்ன ஒரு நல்ல ஒரு ஜாலியான சாங் இல்லை, அது ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன், தனியாக கடைசியாக அப்புறம் போடுவீங்கன்னு நினைக்கிறேன். சரி, மற்றபடி இந்த பாடல்கள் மட்டுமல்ல, ட்ரெய்லர் மட்டுமல்ல, இந்த படமும் மாபெரும் வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா சோஷியல் மீடியாவிலேருந்து எல்லோரும் வந்தவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் அண்ட் வணக்கங்கள். இது ரொம்ப பெரிய மேடை. இந்த மேடையில் நான் இங்கே நிற்கிறதுக்கு டிசர்வ் பண்ணுறேனா இல்லையான்னு தெரியல, பட் ஸ்டில் ஐ எம் ஹியர். கமல் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். எவ்வளோ பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, எவ்வளோ பேருக்கு இந்த பிளாட்ஃபார்ம் கிடைக்கும் தெரியாது, பட் உங்களோட சப்போர்ட் இந்த யங் டீமுக்கு கிடைக்கிறது இது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிளெஸ்ஸிங் அஸ் அந்த என்டையர் டீம். தேங்க்யூ ஸோ மச் சார். அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய டைரக்டர்ஸ், த டைரக்டர்ஸ் தட் வி ஆல் லுக் அப் டு, அண்ட் வெற்றிமாறன் சார், கே எஸ் ரவிக்குமார் சார், பிரபு சாலமன் சார், கஸ்தூரி ராஜா சார், ராஜேஷ் செல்வா சார், எல்லாருமே வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ப்ரெசன்ஸ் அண்ட் உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இஸ் நீடட் ஃபார் திஸ் யங் டீம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வேர் டு ஐ ஸ்டார்ட்? ஐ ஹேவ் டு தேங்க் மை பேரண்ட்ஸ். ஒரு பையன் வந்து எனக்கு இதுதான் ட்ரீம் அப்படின்னு சொல்லும்போது அவனை சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து அது ஒரு ஒரு கட்ஸ் வேணும். எங்கள் அம்மா அப்பாவை நிறையா பேர் கேள்வி கேட்டிருக்காங்க, என்ன பையன் சினிமாவுக்கு போகிறான், போயிடுச்சிருவானா, அவனுக்கு என்ன தெரியும் சினிமா பற்றி, உங்களுக்கு யாராச்சும் தெரியுமா. பட் இதை பற்றி எதையுமே காது வாங்காமல் என்னோடய அம்மா, அப்பா, அண்ணன், அண்ணி எல்லாருமே என்னை சப்போர்ட் பண்ணி, நீ இப்போ தோத்தாலும் பரவாயில்ல, நீ இப்போ ட்ரை பண்ணு, போராடு, என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு ஜெயிப்ப, பட் போராடிக்கிட்டே இரு, ரொம்ப முக்கியமாக கற்றுக்கிட்டு போ அப்படின்னு எனக்கு சொன்னாங்க அவங்க தான்.
ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது ஐ திங்க் வீல் ஆல் க்ரோ ஆஸ் அ பர்சன் அண்ட் ஐ திங்க் ஈவன் வீல் க்ரோ இன் அ ஒர்க். எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. என்னோட எவ்ரி டைம் ஐ ஃபால், எவ்ரி டைம் ஐ ட்ரை, எவ்ரி டைம் ஐ ஸ்ட்ரகிள், தெர் இஸ் ஆல்வேஸ் ஃப்ரெண்ட்ஸ் அரவுண்ட் மீ டு புல் மீ அப். என்னை எப்போவுமே கூட கூட்டிகிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல அவங்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மை ப்ரொடியூசர்ஸ் ஏஆர் என்டர்டெயின்மெண்ட், அக்பர் சார், ரியா மேம், அஜ்மல் கான் சார் அண்ட் ரைட் அண்ட் டச் ரவி சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் அஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த கதை சொல்லும்போது அவங்க ஒத்துப்பாங்களா மாட்டாங்களான்ற ஒரு ஐடியாவே கிடையாது. சரி, தைரியமாக கதை சொல்லுவோம், அவங்களுக்கு பிடிக்கும்னு ஒரு சின்ன நம்பிக்கையோடு போனேன். அது ரொம்ப ஓப்பன் ஹார்ட்டடாக அந்த கதை அவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணாங்க. பட் நிறைய லிபர்ட்டிஸ் கொடுத்தாங்க, நிறைய சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஃபஸ்ட்டுலேருந்து எந்த விதமான பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் போடாமல் எல்லாவோட ஸ்டெப்லேயுமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஃப்யூச்சர்லேயும் சப்போர்ட் பண்ணுவாங்க. தெரியும் இப்படிப்பட்ட ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு டேரக்டராக, அது ஒரு டெபு ஃபிலிமில் அது ஒரு பெரிய ப்ளஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு மை ப்ரொடியூசர்ஸ் ஏஆர் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ரைட் அண்ட் ஆர்ட்ஸ். ஐ வுட் லைக் டு தேங்க் மை என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ, ரைட் ஃப்ரம் என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ, அசோக் செல்வன், ரியா மேம், மணிகண்டன் சார், அபியாசன் சார், பிரவீன் சார், ரித்விகா மேம், அஞ்சுகுரியன் மேம், நாசர் சாருக்கு பெரிய தேங்க்ஸ். ஒவ்வொரு நாளும் நாசர் சாரோட ஷூட் பண்ணும்போது இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக நாசர் சாரை நான் டைரெக்ட் பண்ணேன்னா கண்டிப்பாக யாராலையுமே சொல்லவே முடியாது. நாசர் சார் ஃப்ரேமில் இருப்பார், நாங்கள் அதை பார்ப்போம், ரசிப்போம், தேங்க்யூ சொல்லுவோம் சார். அந்த அதே மாதிரி தான் கேஎஸ் ரவிக்குமார் சாரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ஐ வில் நெவர் ஃபர்கெட் தட் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் எக்ஸ்பீரியன்ஸ் சார். சார்ட்ட ஃபஸ்ட்டு நான் கதை சொல்ல போயிருந்தேன் சார் வீட்டுக்கு. சாரோட குரல் மட்டும் கேட்டுச்சு, நான் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தேன், குரல் மட்டும் கேட்டுச்சிருந்துச்சு. சின்ன வயசுலேருந்து எனக்கு அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கீழேருந்து ஒரு குரல், தம்பி காஃபி வேணுமா அப்படின்னு கேட்டுச்சு. மாதம் அவர் என்ட்ரி கொடுத்தாரு, நான் கீழேருந்து அப்படியே அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு பெரிய ஒரு பயங்கர மாஸ் இமேஜ் என்ட்ரி இருந்துச்சு. அந்த இமேஜ் எனக்கு அவ்வளோ ஃபுல்ஃபில்லிங்காக இருந்துச்சு. அங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸ் சார் என் பக்கத்தில் உட்காந்து கதை கேட்டுக்கிட்டு இருக்காரு. இட் வாஸ் அ வெரி சர்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் சார் ரொம்ப நன்றி சார், இந்த படத்தில் வந்து நடித்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச் சார். பானுப்ரியா மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணேன், கதை சொன்னேன், மேம் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பட் சின்ன கேரக்டர் மேம். நான் இல்லை தம்பி, எனக்கு கதை பிடிச்சிருக்கு, நீங்கள் கதை சொன்ன விதம் பிடிச்சிருக்கு, நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம், தேங்க்யூ ஸோ மச். அனுபமா குமார் மேம்க்கும் நன்றி, இளவரசர் சாருக்கும் பெரிய நன்றி. ஐ திங்க் இளவரசர் சார் இஸ் ஆல்சோ ஜெம் ஆஃப் அ பர்சன் டு ஒர்க் வித், ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணாங்க. பெரிய ப்ளஸ் என்னென்னா எல்லா ஆர்டிஸ்ட்டுமே தேவை வெரி வெரி கோஆப்ரேட்டிவ், வெரி வெரி வெல் ப்ரிப்பேர்ட் ஆன் செட்ஸ். ஸோ ஒரு டைரக்டருக்கு அது ரொம்ப ஜாப் ஈஸியாக இருந்துச்சு. அண்ட் மோஸ்ட் நெக்ஸ்ட் ஐ திங்க் ஐ ஹாவ் டு தேங்க் மை க்ரூ மெம்பர்ஸ், டிஓபி மெயேந்திரன், மெயேந்திரன் ஒரே அப்படியே ஏன்ச்சு நின்றுக்கோங்க ப்ளீஸ். டிஓபி மெயேந்திரன் ஹியூஜ் பில்லர் ஆஃப் சப்போர்ட். நிறைய டைம் கொடுக்க மாட்டேன், முக்காசி படம் வந்து லைக் அட்லீஸ்ட் டைம் லைனாக பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம் இஸ் ஹேண்ட் ஹெல்ட். ஸோ மெய் ரெடி மை டைம் இல்லை, மை டைம் இல்லை மெய்னு. ஓகே சார், டக்குன்னு ஏதோ ஒரு மெஷின் கண்ணை தூக்கி வைக்கிற மாதிரி அப்படியே நேராக கேமரா வச்சுட்டு வாப்பலாம் அப்படின்னு, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக, ரொம்ப ஜாலியாக, எனக்கு பெரிய பில்லர் ஆஃப் சப்போர்ட். நெக்ஸ்ட் ஐ வில் கம் டு மை எடிட்டர் பிரசன்னா ஜி கே ப்ரோ, ப்ளீஸ் பிரசன்னா ஜி கே மை எடிட்டர். அகெயின் ஹியூஜ் பில்லர் ஆஃப் சப்போர்ட். எடிட் பண்ணும்போது சீன்ஸை சாப் பண்ணுவார், சாப் பண்ணும்போது ஒரு 4 காரணம் சொல்லுவார், நம்மளால் பதில் பேசவே முடியாது. அவர் எடிட்டர், அவருக்கு அவரோட வேலை தெரியும், நான் அவரை ட்ரஸ்ட் பண்ணுவேன். சார் ஓகே சார். இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விருப்பப்படுறேன். எடிட்டிங் ஃபேஸில் வந்து எனக்கு பெரிய ஹெல்ப்பாக இருந்தது வெற்றிமாறன் சார் ஸ்டேட் பண்ண நிறைய கோட்ஸ் இருக்குது. எனக்கு ஃபிலிம் வெற்றிமாறன் சாரோட பர்த்டே அன்றைக்கி நான் அதை கரெக்டாக படித்தேன். பாலுமகேந்திர சார் சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு, அந்த கோட் இருக்கும், இஃப் அ ஃபிலிம் வாண்ட்ஸ் டு பி மேட் இட் வில் மேக் யுவர் செல்ஃப் அ டூல் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த கோட்டை நான் படித்தேன். அன்றைக்கே வந்து வெற்றிமாறன் சாரோட வேற ஒரு இன்டர்வியூ பார்த்துட்ருந்தேன். பார்க்கும்போது ஒரு விரலே இல்லை, அந்த விரலுக்கு எதுக்கு ஒரு அழகான மோதிரம், அந்த மோதிரம் என்ன பண்ண போகுது, அந்த விரலே தேவையில்லைப்பா அப்படின்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், இட் வாஸ் ஜஸ்ட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு மென்ஷன் இட். ஸோ தேங்க்யூ பிரசன்னா. நெக்ஸ்ட் மை காஸ்ட்யூம் டிசைனர்ஸ் பிரியா ஹரி அண்ட் பிரியா கரண், ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப் அப்டேட் அக்கனை ஏஞ்சிருங்க. ஸோ தேவையான காஸ்ட்யூம் டிசைனர்ஸ் ஒரு ஃப்ரேமில் இருக்கும்போது வெறும் லீட் ஆர்டிஸ்ட்டுக்கு மட்டும்
காஸ்டியூம்ஸ் பார்க்காம டெப்த்தில் ஒரு பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னா அவங்களையும் வேல்யூ பண்ணி, இல்லை அந்த காஸ்டியூம் அந்த ஃப்ரேமை வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் நெருடலாக இருக்குன்னு சொல்லி ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மை ஆர்ட் டைரக்டர் மனோஜ். மனோஜ் தேங்க்யூ ஸோ மச் மனோஜ், அகைன் அ ஹியூஜ் ஹெல்ப். செட்டுக்கு பொறுத்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக போகலாம். மனோஜ் இருக்கார், மனோஜ் பார்த்துப்பார், அவர் எல்லா வேலையும் பார்த்துப்பார். ஸோ ஒரு ஒரு டீமில் நம்ம ஷூட்டுக்கு போகும்போது எந்த விதமான ஒரு டென்ஷனும் எடுத்துக்காமல் இவங்க எல்லாருமே என்னை பார்த்துக்கிட்டாங்க. இந்த சப்போர்ட்டும் இந்த வைபும் ஒரு டைரக்டருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ரதன் சார், ரொம்ப நன்றி. நிறையா சண்டை போடுவோம், நிறையா சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம், பட் அது எல்லாமே அந்த ப்ராடக்ட்டுக்காகனு தெரியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் மியூசிக். தேங்க்யூ முஜீப் சார் மியூசிக்கில் சப்போர்ட் பண்ணதுக்கு. ஸ்னேகம் சார் தேங்க்யூ ஸோ மச் சார், எனக்கு அந்த செஷன் உங்களோட உட்காந்து சின்னதாக பேசின செஷன் நான் நிறையா நிறையா கற்றுக்கிட்டேன். லிரிக்கலாக சிலந்தியின் கூடன சிந்தனைகள் யாவுமே சிக்கல்கள் சிக்கல்களில் ஆடுதே சிதறிதான் போகுது, எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிகள், ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு லிரிக் ரைட்டர் ஆர்ஜே விஜய் அண்ணனுக்கு நன்றி, பயங்கரமான வரிகள் எழுதியிருப்பார், ரொம்ப நன்றி. எம்சி சேட்டன் தேங்க்யூ ஸோ மச். ஐ வுட் ஆல்சோ தேங்க் ஆல் த சிங்கர்ஸ், சின்மயி ஹரிச்சரன் மேம் அண்ட் ஆண்ட்ரியா மேம், தனுஷ் சார். தனுஷ் சாருக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன், ஒரு சாங் இருக்குது சார் பாடணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணோம், எங்கள் ப்ரொடியூசர்ஸில் ஷேர் பண்ணோம், சார் வந்து ஓகே அப்படின்னாரு. தனுஷ் சார் ஒத்துக்கிட்டு வந்து பாடி கொடுத்ததுக்கு இந்த மேடையில் நான் கண்டிப்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் தனுஷ் சார். சேம் வே தேங்க்யூ ஸோ மச் ஆண்ட்ரியா மேம். இதை தாண்டி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, நான் நிறைய பேரை சந்தித்தேன். போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ண கலரிஸ்டாக இருக்கட்டும் செல்வம் சார், டப்பிங் இன்ஜினியர் வெங்கட் சி பல்ராம் சார். வெங்கடேஷ் சார் வந்து அகைன் அவரோட பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஸோ இந்த சில நேரங்கள் சில மனிதர்கள்ன்ற ஒரு ஜேர்னியில் எனக்கு தெரிந்த மனிதர்கள் நிறையா பேர், இவங்க எல்லாருமே சொன்ன மாதிரி ஒரு டீ கடையில் தெரியாத மனிதர்களும் நான் சந்தித்தேன். அந்த மனிதர்களும் இந்த ஒரு சின்ன பையனுக்காக ஒரு படம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லும்போது இந்த பையனை நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம்ப்பா, அவங்களோட எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணி ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக உழைச்சாங்க. அதே நேரத்தில் இந்த இடத்துல என்டையர் பீப்புள் ஹூ ஒர்க்ட் ஆன் அ டெய்லி பேசிஸ், லைட் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், ப்ரொடக்ஷன் பாய்ஸாக இருக்கட்டும், செட் அசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், காஸ்டியூம் அசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், முக்கியமாக என்னோட கேமரா அசிஸ்டன்ஸ் டீம் ராஜேஷ் சார், ஃபோக்கஸ் புல்லர், ஸோ அவங்களுக்காக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. ஏன்னா ஒரு ஒரு விஷயம் நடந்துச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் ஷூட் முடித்து அன்றைக்கி தான் லாஸ்ட் டே ரேப்அப் பண்ணுறோம், அட்லீஸ்ட் ஒரு 4-5 பேர் வந்து எங்கள் மெயின் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே கட்டி பிடிச்சி, சார் இந்த ஷூட்டில் நாங்கள் இருந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம், இப்படி ஒரு செட்டுக்கு நாங்கள் போவோமா இல்லையான்னு தெரியல, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, உங்கள் டீம் எங்களை அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. இது அவங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை, நான் டைரக்டராக ஆவேனா நான் ஜெயிப்பேனான்றது தெரியல, பட் என் செட்டில் எல்லாருமே நல்லா ட்ரீட் பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு டெய்லி எம்ப்ளாயர்ஸ் வந்து சொன்னாங்க, நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக டெய்லியாக ஒர்க் பண்ணோம்னு சொன்னாங்க, அது எனக்கு ஒரு பெரிய பிளெஸிங் ஆனிச்சு. தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா இட்ஸ் அ வெரி சிம்பிள் ஸ்டோரி. நாங்கள் எல்லோருமே நான் அண்ட் மை டீம் ஆஃப் அஸ்டன் டைரக்டர்ஸ், ஐ வில் ஹவ் டு தேங்க் தெம். இந்த கதை எழுதும்போது அஸ்டன் டைரக்டர்ஸ் வந்து, அஸ்டன் டைரக்டர்ஸ் சொல்கிறதுக்கு எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நான் டைரக்டர் ஐட்டனால் யோசிக்கும் போது, பட் ஸ்டில் தே மை ஃப்ரெண்ட்ஸ் அகேன் அஸ்டன் டைரக்டர்ஸ், என்னோடய தம்பிங்க, அவங்க எல்லோரும் நாங்கள் எல்லோருமே சேர்ந்து ஒர்க் பண்ணோம், ரொம்ப ட்ரூவாக ஒர்க் பண்ணோம் இந்த ஸ்டோரிக்கு. தேங்க்யூ ஸோ மச் மணிகண்டன்னா ஃபார் த டயலாக்ஸ், லவ்லி டயலாக்ஸ் எனக்கு வராது எழுத, நீங்கள் எழுதி கொடுத்தீங்க ஃபஸ்ட்டு, அதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி, பட் அட் த சேம் டைம் வெரி ரிலேட்டபிள் ஸ்டோரியாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். சில நேரங்கள் சில மனிதர்கள், இந்த டைட்டிலுக்கு வந்து நம்ம ஜெயகாந்தன் சார் கண்டிப்பாக தேங்க் பண்ணிக்கணும், அது ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு டைட்டில், அது படமாக வரும்போது ரொம்ப இம்பாக்ட்ஃபுல், அந்த நாவல் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல். ஸோ அந்த டைட்டில் டச் பண்ணும்போது நம்ம மேலே நிறைய கேள்விகள் கண்டிப்பாக வரும், நிறைய பேர் வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ன தைரியத்தில்டா அந்த டைட்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னு கண்டிப்பாக கேட்பாங்கன்னு தெரியும். பட் சம்வேர் டீப் டவுன் இன்சைட் வி ஆல் ஃபெல்ட் திஸ் டைட்டில் இஸ் வெரி ஆப்ட் ஃபார் திஸ் ஃபிலிம். ஓகே, எவ்வளோ ஹார்ஷாக வேணாலும் இருக்கட்டும், பட் கண்டிப்பாக படம் பார்க்கும்போது அதை ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துச்சு, அதனால் அந்த டைட்டில் வச்சுருந்தோம். சொன்னமா இட்ஸ் அ வெரி சிம்பிள் ஃபிலிம், பட் ஐ திங்க் தெர் ஆர் லாட் ஆஃப் கேரக்டர்ஸ் தட் யூ வில் ஆல் ரிலேட் டு. நம்ம தினசரி பார்க்குற ஆட்களாக தான் இருப்போம், சில பேர் நம்ம நண்பர்களாக இருக்கலாம், சில பேர் நம்ம நெய்பர்ஸாக இருக்கலாம், சில பேர் நம்ம ஒரு நாளைக்கு சண்டை போட்டு சந்தித்த ஒரு மனிதனாக இருக்கலாம், இதெல்லாம் தாண்டி சில பேர் நம்மளாகவே கூட இருக்கலாம். நம்ம கண்டிப்பாக இந்த கேரக்டர்ஸ்லாம் ரிலேட் பண்ணுவோம், கண்டிப்பாக நிறைய விஷயம் லேர்ன் பண்ணுவோம் லைஃப்பில். ஸோ நான் நிறைய விஷயங்கள் என்னோடய ஜேர்னியில், நான் பெரிய ஜேர்னிலாம் எடுத்தது கிடையாது, பட் இன்றைக்கி வரைக்கும் ஒரு சின்ன ஜேர்னி போன எடுக்கும் போதெல்லாம் என்னோடய லைஃப் லெசன்ஸ் நாங்கள் பிக் பண்ணிக்கிட்டதெல்லாம் வந்து அதை எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் எல்லோருமே ஒரு ஒரு கதையில் கன்வெர்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த படம். கண்டிப்பாக இது ஒரு ஆனஸ்டான படமாக இருக்கும், ஏன்னா எல்லாருமே இந்த இடத்துல ரொம்ப 100%
அவங்களோட ரொம்ப ஸ்ட்ராங்கான எஃபர்ட் போட்டாங்க, ரொம்ப ட்ரூவாக இருக்கும் அந்த எஃபர்ட்ஸ். கண்டிப்பாக இந்த படம் உங்களை வந்து சேரும்போது நீங்கள் ரசிப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த படம் ஜான்வரி கண்டிப்பாக தியேட்டரில் வரும். ஸோ ஹோப் யூ ஆல் கம் டு த தியேட்டர்ஸ், வாட்ச் திஸ் ஃபிலிம், ஹோப் யூ ஆல் ரிலேட் டு திஸ் ஃபிலிம். அண்ட் படம் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எங்கள் என்டையர் டீமை நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும், பட் ஸ்டில் நாங்கள் கண்டிப்பாக கேட்குறோம். படம் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ், பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் ஆல்வேஸ் நீடட் ஃபார் அஸ். ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ், ப்ளீஸ் கம் டு தியேட்டர்ஸ். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ வுட் லைக் டு அகெயின் தேங்க் மை ப்ரொடியூசர்ஸ் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, அண்ட் டு ஆல் தி டிக்னிட்டரிஸ் ப்ரெசன்ட் ஹியர் எங்களை விஷ் பண்ண வந்ததுக்கு எல்லாரும் மன்னிக்கும். என்னோட ஸ்பீச் கொஞ்சம் பெரிதாக இருந்தால் என்னை மன்னிச்சுக்கேன். தேங்க்யூ ஸோ மச். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.